இன்னைக்கு அவ்வளவு அழகா பிரீஃப் பண்ணாங்க. 1921ல இருந்து கம்யூனல் ஜியோ போட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. எனவே எங்க மாநிலத்துக்கு இந்த மண்டல் கமிஷன் பொருந்தா சொல்லிட்டு அன்னைக்கு குரல் எழுப்பி எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதி, கடிதம் எழுதுவதோடு மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணை 9ல சேர்த்து ஒரு விதிவிலக்கு பெற்று இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு அம்மாவால நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லைன்னா முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு ஐயா வீரமணி என்ன சொன்னாரு, திராவிட கழக தலைவர் உண்மையிலேயே சமூக நீதி காத்த வீராங்கனையர்னா புரட்சி தலைவி அம்மா தானாரு. அதனால இப்படி வந்து வரலாறு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? சரி, பிற்படுத்தப்பட்டவருக்கு மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்றும் பண்ணல, தலைவர் கொண்டு வந்ததை பிரிச்சிங்க அவ்வளவுதான். தலைவர் தான் 50% ஆக்குனாரு, திரும்ப கருணாநிதி 50% ஆக்கல, 50-30-20 ஆக்குனாரு, அவ்வளவுதான். இவரை தான் ஏத்தி கொடுத்தாரு, இவரு ஒண்ணுமே கொடுக்கல. என்ன திமுக தான் உண்மையிலேயே வந்து சமூக நீதிக்காக சொல்லப்படுகின்ற சமூக நீதினா அந்த கட்சி தான் அதிமுக தான். இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக நீதின்ற போர்வை இன்னைக்கு விழுப்புரத்துல எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு 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 ஆலயம், பாஞ்சாலி அம்மன் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இரு தரப்பையும் பேசி அது ஆலயத்தை திறக்கிறது நடவடிக்கை எடுத்தாங்களா? சரி, இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அநீதிகள் வந்து கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து ஆதரவாளர்கள் இன்னைக்கு வந்து நடத்தப்படுது இன்னைக்குன்றது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பாக்குறீங்க நீங்க. சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது வாய்க்கிலேயே மட்டும் சமூக நீதி பேசக்கூடாது, ஆனா செயல ஒண்ணும் கிடையாது. அரசியல் வரலாம் எல்லாருமே, அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதனால வந்து அரசியல வரட்டும், அரசியல்ன்றது எல்லாமே வந்து ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, எவ்வளவு அசிங்கம், அவமானங்கள் இல்லையா? அம்மா பாத்தீங்கன்னா 1989-1991 அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ தாங்க, எதிர்கட்சி தலைவரா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த துரியோதன சபை துச்சாதனன் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் சேலையை உருவி அடித்து அவ்வளோ தூரம் காயப்படுத்தி வெளியில் வந்தாங்க. உடனே அன்னைக்கு பாஞ்சாலி சபதம் மாதிரி என்ன சொன்னாங்க, நான் மீண்டும் வந்தால் முதலமைச்சராக தான் வருவோம்னாங்க. அதே போல் 91 வந்தாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ அசிங்கங்கள், அவமானங்கள், அதே போன்று இப்படிலாம் இருக்கு. பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அதான் நீ சொன்ன பெரிய சமுத்திரம் இது. அதனால எல்லாருமே குதிக்கலாம், அதில் நீந்தி வரணும். அப்படி வரும்போது சந்தோஷம் தான் எல்லாருக்கும். அதனால என்னை பொறுத்தாலும் அவர் எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னாலும் தெரியல. 100 ஆண்டுகள் அதிமுக சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு கருத்தை இந்த கட்சி சார்ந்தவரை வைக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா 100 ஆண்டுகள்ல இன்னும் 1000 ஆண்டுகள் அதிமுக அழிக்க முடியாது. இது எழுதி வச்சுங்க, நீங்க எழுதி வச்சுங்க. தலைவர் இறந்தப்ப வந்து என்ன சொன்னாங்க, கட்சி போயிடுச்சுனாங்க. அதே போல வந்து அம்மா இருந்தப்ப கட்சி இனிமே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு கட்சி போயிட்டு இன்னைக்கு. அதனால 100 ஆண்டு இல்ல, 1000 ஆண்டு இல்ல, ஒரு கிழக்கழகத்திலிருந்து மேல் வர வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் தான் அதிமுக வந்து தலைமை இருக்கிற வகையில வரும். அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி ஒரு ஜனநாயகம் பூத்த, ஜனநாயகம் மலர்ந்த ஒரு இயக்கம். திமுக மாதிரி வந்து மன்னர் பரம்பரை கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஒரு ஜமீன்தார் பரம்பரை கிடையாது. திமுக மாதிரி இங்க பாத்தினா ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில போகக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம்னா அது அதிமுக தான். அதனால செல்லூர் ராஜிட்ட நான் போன் பண்ணி கேக்குறேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறேன். இப்போ எப்போதுமே தவறுகளுக்கு துணை போற இயக்கம் அதிமுக கிடையாது. யாரு இது உப்புத்துனாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், மக்கள் பணம் இல்லையா? அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. அது பாரபட்சம் இல்லாம வந்து திமுக இருக்காங்க, கூட்டு சங்க தலைவரா இருக்காங்க, அவங்களும் தப்புனா எடுங்க, எங்க ஆளுங்க தப்புனா எடுங்க, அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா உள்நோக்கத்தோட அதிமுக மட்டுமே குறி வச்சு பண்ணா அதை விட மாட்டோம் நாங்க. அதனால வந்து விருப்ப வெறுப்பு இல்லாம மக்கள் வரி பணத்தை, மக்களுடைய பணத்தை கூட்டுறவு சங்க அமைப்புகளில் முறைகேடு செஞ்சவங்கள யாரு வேணாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு எந்த அப்செக்ஷன் கிடையாது. ஏன்னா மக்களுடைய பணன்றதுனால அதில் எங்களுக்கு மாறுபட கருத்து கிடையாது. அதுதான் எத்தனை தடவை நான் சொல்றது, அதை
பல தடவை சொல்லிட்டேன், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி சொல்லுமா, சொல்லினே இருக்கணும். அது இதெல்லாம் வந்து நீங்க சிந்து முடிக்காதீங்க. நீங்க ஒரே விஷயம் இல்ல ஒரே விஷயத்த ஒரே விஷயம் தெரிஞ்சீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கட்சி நலன், எங்களுடைய வந்து கழகத்தின் நலன் ரெண்டுமே முக்கியம். அந்த பாதிக்காத வகையில அப்படிதான் சீட்டு ஒதுக்கீடு செய்வோம். அந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு, பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசம் இருக்கு. 10 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எலெக்ஷன் நெருங்கும் போது கமிட்டி போடுவாங்க. அதாவது வந்து சீட் ஷேரிங் கமிட்டி, அதாவது இடம் எத்தனை இடங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு கமிட்டி, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கறது அதுக்கு ஒரு குழு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கும், அதாவது எங்களுடைய தோழமை கட்சி அந்த கட்சிகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளில் பொதுவாக அவங்க வந்து சில ப்ரொப்போசல்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரொப்போசல்ஸ் வந்து குறிச்சிங்க ஏற்றுக்கொள்வதா இல்லையா, ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படின்னு முடிவு செய்கிற ஒரு இடம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆமாம், அது இங்கிலீஷில் ஸ்டார்ட் சொல்லிட்டீங்க. டெசிஷன் மேக்கர் இஸ் அவர்ஸ் நாட் தேர். அதெல்லாம் கட்சி டிசைட் பண்ண. முக்கியமான பாயிண்ட் அதுதாங்க. நான் வந்து நான் சொன்னேன்ல, நான் வாய்ஸ்லயும் சொல்லியிருக்க பல ஊடகங்களுக்கு நேரத்துக்குள்ள பேடிக்கிட்ட சொன்னேன். இப்போ எதிர்கட்சிகள் வந்து எல்லாம் கை தூக்கி இருக்காங்க, அவங்க எல்லாம் மூட்டையில் வந்து நெல்லிக்காய் கொட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டு அவங்கன்னா அவங்க தான் எல்லாம் செதறிடும். இப்போது என்னாச்சு, முதல்ல இப்போது ஆம் ஆத்மி குரல் கொடுத்துருக்காங்க, ராகுலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவரை பிரைம் மினிஸ்டர் அங்கே அறிவிச்சிங்கன்னா, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சிங்கன்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லா முறை இங்கே சரிங்க. இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து திருமதி இது செல்வி மம்தா பானர்ஜிக்கும் சிபிஎம்க்கும் அங்கே பிரச்சனை, ஒத்து போவாங்களா? இங்கே வந்து கேரளாவில் சிபிஎம்க்கும் காங்கிரஸுக்கு பிரச்சனை, ஒத்து போவாங்களா? இங்கே அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க தான் இவ்வளோ பேர் இருந்தவங்க இவ்வளோ இப்படி ஆகிடுவாங்க. அதனால் வந்து எது எப்படி தான் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள தான் நான் பேச முடியும், அகில இந்திரியத்தில் நான் பேச முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் கூட்டணி. அதனால் இப்போ வந்து அங்கே இருக்கிற கட்சிகள், அதாவது தோழமை, யார் திமுகவுடைய தோழமை கட்சிகளாக இருக்காங்க. இப்போ வந்து பாவம் அவங்க வாய்மொழி மௌனிகளாக இருக்காங்க, அவ்வளோ உள்ள குமரலாக இருக்காங்க. அதாவது வந்து அவ்வளோ தூரம் வந்து திமுகவுடைய ஒரு ஜனநாயகோட செயல், பத்திரிகை கொடுக்குற செயல், மக்களோட செயல், இதெல்லாம் வந்து மனசில் போட்டு புழங்கிட்டு இருக்காங்க அவங்க. அவங்க எல்லாம் நிச்சயமாக தேர்தல் நெருங்கும்போது எங்கள் அணி எங்கள் கூட்டணிக்கு வருகின்ற அந்த வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. அதையே இப்போ சொல்லலாம், அந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது, புரியுதுல? அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பல கட்சிகள் எங்களோட வர. இப்போ இவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர், நம்முடைய புரட்சி தலைவர், அடையாளம் காட்டப்பட்டவர் யார், முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு. அவர் நேற்றுக்கு நான் அவருக்கு இதை சொல்லும்போது தான் சொல்கிறாரு, அப்போ இது இப்போ அவங்க கூட்டணி பரிதாப நிலையமாக இருக்கா? பரிதாப நிலையமில்ல, நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க, அதான் உங்களோட எடுத்துக்காடு. உங்கள் பலவீனத்தை தான் நான் சொன்னேன். உங்கள் பலவீனம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கண்டிப்பாக வந்து டிஎம்கே பொறுத்தவரை உங்களை மதிக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கட்டம் தான் பார்ப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியே தான் வருவீங்க நீங்கள். அது சீக்கிரம் நடக்கிறது.